ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான மின் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம், அப்புறமா 4 பச்சை மிளகாய், 2 கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நமக்கு புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறினதும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ சேர்த்துக்கலாம், 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ இந்த வேர்க்கடலையும் கேஷ்யூவும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். பீனட்டும் கேஷ்யூவும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து புதினாவை அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போது நமக்கு மின் வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருந்தோம்ல அது கொஞ்சம் கெட்டியாகி லைட்டாக ஆயில் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப்பு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். மின்ட் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் ஆகுது நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மின் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.